கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக வாளையாறு உள்ளிட்ட தமிழக கேரள எல்லையில் உள்ள 12 சோதனை சாவடிகளிலும் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள வாத்து பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கேரள மாநிலம் முழுவதும் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு வாத்து விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா உத்தரவிட்டுள்ளார். கேரளாவை ஒட்டிய தமிழக எல்லை மாவட்டமான கோவையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்களை கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து கோழி, கோழி முட்டை மற்றும் தீவனம் ஏற்றி வரும் வாகனங்களில் மருந்து தெளிக்கப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.